ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், 11th இயர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிகின் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங் ஒன்று ப்ளே ஆகிருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பேச போகிற சாப்டர் பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். நாள்தோறும் பார்த்தால் விபத்துக்கள், பிரேக் பிடிக்கலை, பிரேக் பிடித்தேன் இடிச்சிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு வாகனம், இது வந்து மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம் அல்லது காராக இருக்கலாம், பஸ், லாரி போன்ற கனரக வாகனங்களாக இருக்கலாம், விபத்து நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்ம நினைத்த நேரத்தில் அந்த வாகனத்தை நிறுத்த இயலவில்லை. நிறுத்துறதுன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோம் இல்லை 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோம்னா 80-0 ரெஸ்ட்டு, இதுதான் வந்து நிறுத்துறது. ஸோ இந்த நிறுத்தக்கூடிய டிஸ்டன்ஸ், நம்ம வாகனம் எவ்வளவு நேரத்தில் நிற்கும், நம்ம வாகனத்தின் எடை என்ன, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஓட்டினால் விபத்து குறையுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ அந்த கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா, வரார் நண்பர், வரார் இங்கேருந்து பிரேக் அடிக்கிறாரு. அவர் பிரேக் அடிக்கணும்னு செயல்படுறதுக்கு யோசித்த டைம், பிரேக் அப்ளை பண்ண டைம், இது எல்லாத்துக்கும் அடுத்து வாகனத்தின் வெயிட், இந்த வெயிட் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா அவர் நினைத்த நேரத்தில் பிரேக் நிற்கலை, ஒரு 10 அடி அல்லது ஒரு 8 அடி தள்ளி நிற்குது. ஸோ இதுதான் இந்த வண்டியுடைய ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், 30 கிலோமீட்டர் வேகத்தில். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். விபத்துக்கள்னு பேசும்போதே பார்த்திங்கன்னா இது ஒரு காரணமாக, முக்கியமான காரணமாக கருதப்படுது. ஸோ அப்போ இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எப்படி கணக்கு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஆவரேஜாக ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வாகனத்தில் இயங்கிகிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம், ஒரு நமக்கு ஒரு ஹசார்டு, ஒரு ஆபத்து எதுக்க வருது, இல்லை ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று குறுக்க தெரியுது கண்ணதுக்க பார்க்குறோம். அடுத்து நம்ம மூளை வந்து யோசிக்குது, அங்கே வந்து தடங்கள் இருக்குதுன்னு யோசிக்குது. யோசித்து அடுத்து கமாண்ட் என்ன பண்ணுது, நம்மளுடைய காலுக்கு வந்து கமாண்ட் கொடுக்குது, பிரேக் அழுத்து. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம கதையாக பேசினால் கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் லிமிட்டுக்கும் மாறும், ஒவ்வொருத்தருக்கும் மாறலாம், ஒவ்வொரு ஏஜ் லிமிட்டு ஒவ்வொருத்தருக்கும் மாறலாம். அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த இதை வந்து செயல்படக்கூடிய நேரம், சிந்திக்கக்கூடிய நேரம் அப்படிம்பாங்க. ஸோ சிந்திக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 செகண்ட், 1/2 செகண்ட்லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் ஆகுது. இது எப்படின்னா அவங்கவுங்க வயதை பொறுத்து, அவங்களுடைய மனநிலைமையை பொறுத்து, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து இது மாறும். ஸோ இந்த யோசிக்கிற டைம், வாகனத்தின் வேகம், வாகனம் இப்போ வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு, வாகனம் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்குன்னா இந்த 100ல் இருக்கக்கூடிய கடைசி இலக்கம் 0 எடுத்துருங்க. அப்போ 10 இண்டு சிந்திக்கக்கூடிய டைம், நம்ம வந்து சிந்திக்கிறதுக்காக டைம் எடுத்தது 1 செகண்டுன்னு வச்சுக்குவோம். ஸோ 10 × 1 × 3 எக்ஸ்ட்ராவாக இண்டு போட்டு ஒரு 3 போட்டுங்க. அப்போ பைத்தோன் 10 × 3 = 30. ஸோ 30 மீட்டர், ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாகனம் ரெஸ்ட்டுக்கு வரணும்னா 30 மீட்டர், 30 மீட்டர்னால் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 99 அடி வரைக்கும். ஸோ இதுதான் ஃபேக்ட். இதுக்குள்ளே நம்மளால் இல்லை, அந்த நபரால் வேறு ஒன்றுமே 90 அடி இல்லாமல் வாகனத்தை நிறுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ நம்ம விபத்துக்களை பற்றி, கனரக வாகனங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நிறுத்தக்கூடிய ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வேறு, பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வேறு. நம்ம ஒரு பிரேக்கில் கால் வச்சது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ், அந்த பிரேக் வந்து இழுத்துக்கிட்டே வந்து ரெஸ்ட் ஆனது தான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நான் ஷார்ட்டாக முடித்தால் கூட நிறையா விபத்துக்களுக்கான பின்புலம் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ கவனமாக இருப்போம், நாம் இயக்கக்கூடிய வாகனம், நாம் இயக்கக்கூடிய வண்டி. இதே போல் இந்த கருத்து வந்து கனரக வாகனங்களுக்கும், லாரி அப்போ இதே இல்லைன்றமா, ஸோ இதிலே நின்றோம், இதே கால்குலேஷனில் லாரி கூட நின்றோம். ஸோ நம்ம இயக்கக்கூடிய வாகனம், வாகனத்தில் இருக்கக்கூடிய லோட், நம்மளுடைய வேகம், சாலையின் தரம், சாலை வந்து எப்படி இருக்குது, ஸ்லிப்பரியாக இருக்கா, வழுக்கக்கூடியதாக இருக்கா, நம்ம அந்த வண்டி அந்த கிளிப்பிங்கில் பார்த்திங்கன்னா டயரை காட்டினேன். ஸோ நம்மளுடைய டயர் கண்டிஷன் நல்லா இருக்கா, இது எல்லாமே ஒரு வாகனத்தின் நிற்கக்கூடிய திறனை வந்து முக்கியமான காரணி. நிற்கணும்னா ஒரு வண்டி நிற்கணும்னா இந்த காரணிகள்லாம் சரியாக அமைஞ்சா நிற்கும். ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு கவனமாக பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குவோம் அப்படின்னு சொல்லி, இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம், 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்கும். நன்றி, பாய்.